ஒரு காடு வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தால் இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கே தான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக குரு அண்ணனோட ரசிகன். இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேகமாக எடுக்கிறாங்களே, அந்த டைமில் நம்ம வந்த டைமில் அவ்வளோ வேகமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு ரொம்ப எமோஷனலாலாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அது எடுத்துட்டு நான் பட்ட பாடு இன்றைக்கி வரல என்னை வச்சு செய்கிறானுங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான்னு இன்றைக்கி எல்லாருமே நம்ம திட்டிருக்கானுங்க. ஆ சொன்னேன் ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது, அடங்க மாட்டாங்க இல்லைண்ணா. என்ன சொல்கிறீங்க? அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பழியை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலாக மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பழியை சுமப்பார். அதுதான் சின்ன கவுண்டர். இங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுகம் பேரை பாருங்க, சோலைன்னு வச்ச சோலைன்றது வேறு காடு வேறே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். காட்டுக்கும் சோலைன்னு பேர். ஏன்னா சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம். அதே அன்ஆர்கனைஸ்டாக மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு இல்லையா? ஆறு முகம்னு எதுக்கு பேர் வச்சுருக்காருன்னு இப்போ தான் புரியுது. ஆறு பேர்த்த பிடிச்சி இங்கே தயார் பண்ணியிருக்கார். அது உன் பேருக்குள்ளேயே இருக்குதுன்னு அதுதான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. ஆறு ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்துருக்கா அப்படின்னா இந்த பையன் எவ்வளவு திறமை. ஆறு முகமே. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பேரர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, இவர் எனக்கு கொள்ளு பேரன். ஏன்னா பேரரசுக்கு பேரன், எனக்கு வந்து தரணி அசிஸ்டண்ட்டு, தரணிக்கு பேரரசு அசிஸ்டண்ட்டு, பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டண்ட்டு, அவருக்கு இவர் அசிஸ்டண்டானே. அப்புறம் இவர் யார்? கொள்ளு பேரன். ஸோ கொள்ளு பேரனுக்கு ஒரு கைத்தட்டு. ஸோ அதனால தான் தாத்தாவை கடைசியாக கூப்பிடுவேன். ஸோ ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை வந்து கூடும்போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்கிறான் பாவமாக இருக்கிறானே இவன் இந்த டைட்டிலை வச்சு இருந்தால என்னடா எடுத்து. நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பியை, அவ்வளவு பண்போடு பொறுமையாக அடக்கமாக. இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? சில டைரக்டருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? நான் சொல்கிறேன், பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரை நடிக்கும் போது இப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கிருந்து வருவோம், நடந்தே வருவோம் மிட் நைட்டில். இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை மையக்க வர்றோம். நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போது தான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்த உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்கள் இங்கே உட்காந்துருக்கு. ஒருத்தரும் சும்மா பேச்சுக்காக எல்லாம் பாராட்டலை, மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உன்னுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு வெற்றியை தரும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதயபூர்வமாக ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்துருக்கேன். அதுக்காக தான் நானும் பொறுமையாக உட்காந்துட்டு யார் யார் என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நீ இவங்க ஓவராக பேசுகிறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையா இரு, இனிமேல் நாலு ஆள் கூட தான் போகணும் வெளியே. எல்லாம் வருவீங்களா? பக்க பலம் சிக்கல் வந்துடக்கூடாது. பாரு பேர் ஒருத்தர் மிரட்டிட்டு போகிறாரு, இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு. இது என்னமோ இருக்குடான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிரச்சனையை தீக்கிற விஷயத்தை தான் காடு வெட்டியார் பண்ணார். ஆனால் அவர் சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்தை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வச்சோம்.
இங்கே இந்த வேகத்தை வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சிருக்கிய. மாப்பிள்ளை இருக்கானே ஆர் கே சுரேஷ், சாதாரணமான அல்ல, மிகப்பெரிய நடிகன், மிகப்பெரிய நடிகன். அவன் விசித்திரன் ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரில, நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு நடிப்பு திறமை, அதுக்கு அப்படியே மாறி இதை பண்ணியிருக்கான் போல் பாரு, பயமாக இருக்கு. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ளுக்குள்ளே இருக்கான் போல் மாப்பிள்ள. அதாவது யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேலே சில தப்பான விஷயங்களை தூத்தி தூத்தி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க, என்ன எதுக்காக தெரியுமா? ஐயோ, இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனு மேலே பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் நம்ம மேலே சாணி அரைப்பானே. புரியுதா? வெற்றி பெறப்போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்கு அளவன். ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெருந்து என் மாப்பிள்ளை நம்பர் ஒன்னாக வருவான், அதெல்லாம் எந்த அளவு சந்தேகம் கிடையாது. என்ன, நான் அவரை புகழ்றது என்ன, நானே புகழ்ந்துக்கிற மாதிரி. அவன் அடித்தா 60 அடி தூரம் போய் விழுவாங்க, அவன் நடித்தா எல்லாரும் இதயமும் விழும், அவ்வளோதான். இந்த படத்து ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு நான் லேட்டாக வந்துட்டேன், ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் நடக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிகா, சாதிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடாது, உன் பாட்டில் தான் எமோஷன் இருக்கணும். நீங்கள் எமோஷனலாக இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலைன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானார் இல்லைன்னு. ஸோ நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அப்போ அதையும் வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாந்த் தேவை வந்து அது பெருமையாக சொல்கிறான் பாருங்க, சண்டை பொருளாக எடுத்துக்காம. இன்னொரு ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். அது என் தம்பிக்கு அவ்வளோ பெரு, ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினச்சேன் நான், அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு, இதயபூர்வமாக. அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல, நான் அவங்க அப்பாவும் சிலது ட்ரை பண்ணோம், ஆனால் அவ்வளவு அன்பு பாசம். அண்ணன் 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 நம்ம உள்ளன்போடு, அதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற குணம் தம்பிக்கிட்ட கிடையாது. உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்றைக்கி நடிகர் விஜய்க்கு நான் ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி விஜய். திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பேரரசுக்காக உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம், ரெண்டு படங்கள், அந்த ரெண்டையும் பண்ணுது இவங்க. விஜயோட 150 விஜய் இதென்ன 147 148 உங்கள் பேரில் வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்ணுறாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போகிறது தானே நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில டைமில் பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நமக்கு திருப்பி அடிக்கும், கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு, ஏய் இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்குறன்றது தான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வந்து வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞன் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான், அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனவோ மாறாது. ஏன்னா இசைக்கலைஞன் டே டு டே அவன் கற்றுக்கிட்டே இருக்கிறான். ஒரு இயக்குனர் டே டு டே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்கிறதுன்னு நினைக்கிறான். ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு திங்க் பண்ணுறான். ஸோ இதில் ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து. இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி
மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும். அந்த ஆறு முகங்களும், அந்த ஆறு முகத்தில் எத்தனை முகம் இங்கே இருக்கு? ஆறு பேர் நில்லுங்க, வாங்க சார், நான் பார்க்குறேன் ஆறு பேர்த்தையும் ஒன்றாப்பா. ஒன்றா நில்லுங்க சார், நீ சைடில் நில்லு, டைரக்டரே இங்கே வா. எப்படி ஹீரோ, வாங்க முன்னாடி, இசையமைப்பாளர் போ வாங்க.